இங்க நம்முடைய மகாத்மா காந்தி ஸ்கூல்ஸ் சேனலின் தெரிந்ததில் தெரியாதது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற டாபிக் கற்றாழை பற்றி. கற்றாழை அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டிலையும் எகிப்து நாட்டிலையும் காணப்படக்கூடிய ஒரு செடி வகை. இந்த கற்றாழை வந்து ஏரில் உள்ள இம்பியூரிட்டிஸை நீக்கி நமக்கு தூய்மையான ஒரு காற்றை தந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட கற்றாழையை நம்ம முன்னோர்கள் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லேயும் கிராமப்புறங்களில் எல்லா இடங்களிலுமே இந்த கற்றாழையை வளர்த்து தூய்மையான காற்று கிடைப்பதற்காக வளர்த்து வந்திருக்காங்க. இந்த கற்றாழையை வந்து நமக்கு வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விதமாகவும் நிறைய பேர் நம்பிக்கையோடு அதை வளர்த்து வர்றாங்க. இதுக்கு மேலாக இதில் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன மாதிரியான மருத்துவ குணம்னா, தோல் சம்மந்தப்பட்டதுக்கும் நம்மளுடைய முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்கிறதுக்கும் இந்த கற்றாழையில் உள்ள ஜெல் வந்து நமக்கு உதவியாக இருக்குது. கற்றாழை இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து நம்ம தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், தோல் வறட்சி, தோல் வறண்டு போகக்கூடியது, இது போக முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் குணப்படுத்துவதற்கும் தழும்புகள் எல்லாம் சரிப்படுத்துவதற்கும் அந்த கற்றாழையில் உள்ள ஜெல்லை எடுத்து அந்த இடங்களில் பூசி வந்தால் அது சரியாகுது. இது போக முடி வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. முடி வளர்ச்சிக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால முடி உதிர்வதை அது தடுக்குது. அதில் இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து முடி உதிர்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம தேய்த்து வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு வாஷ் கொடுத்துக்கிட்டோம் போதுமானது. அப்போது நம்ம முடி அந்த இறந்த செல்கள்லாம் நீக்கப்பட்டு புதுமையான செல்கள்லாம் அந்த இடத்துல வளர்ந்து நமக்கு அடர்த்தியான முடி வளர்வதற்கும் அந்த கற்றாழையில் உள்ள ஜெல் காரணமாக இருக்குது. இது போக கற்றாழையில் உள்ள ஜெல்லை வைத்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கி பயன்படுத்தி வர்றாங்க. அது எல்லாமே நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு மெடிசினுக்கு கீழே வருது. ஸோ அதனால் அதன் மூலமாக எந்தெந்த நோய்களுக்கு எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முறையான நேச்சுரோபதி டாக்டரை அணுகி நம்ம அதை தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும்னா ஏகப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். எந்த மாதிரியான நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த புற்றுநோய், டயபெட்டிஸு, அப்புறம் பல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கற்றாழையிலேருந்து இருக்கக்கூடிய ஜெல் வந்து குணப்படுத்தி வருது. ஸோ இதுக்கு தேவையான டாக்டரை அணுகி அந்த நேச்சுரோபதி டாக்டர்ஸ் மூலமாக நாம் சஜஷனை பெற்று அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதன்படி நம்மளுடைய ஆரோக்கியம் சீராக இருக்குது. ஸோ இந்த கற்றாழையை வந்து மேலும் எந்த வகையில் இதை நம்ம பெரிய விஷயமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய கொடுக்கக்கூடியது இந்த கற்றாழை. மேலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு, அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான சக்தியை இந்த கற்றாழையிலிருந்து கிடைக்கிறதாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறி வந்திருக்கிறாங்க. ஸோ நாமும் நம்மளுடைய வீட்டில் இந்த கற்றாழை செடியை வளர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் சேர்த்து வாழ்வோம். Thank you to all.